சற்று முனு வெளியான தகவல் ரேஷன் இதற்கு முக்கியமான தகவல் வெளியே உள்ளது அது என்னென்னா பார்க்க போகிறோம் நீங்க நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமத்தீன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விடுக்க போகலாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு வங்கியில் பத்தாயிரம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது அதை எப்படி வாங்குவது என்று இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்காக இந்திய மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு அரசு பல வசதிகளை செய்து வருகிறது குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு பிபிஎல் அட்டைகள் ரேஷன் கார்டு உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு இலவச ரேஷன் உதவிகள் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு மூலமாக இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் இதில் நிறைய சலுகைகளும் நன்மைகளும் உள்ளன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு தொகுப்பு போன்ற உதவிகள் வழங்கப்படுகின்றன இதுபோல ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு உதவிகள் பயனாளிகளுக்கு கிடைக்கின்றன ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் வங்கிகளில் கடனும் வாங்கலாம் அதற்கான வசதி உள்ளது பிபிஎல் ரேஷன் கார்டுதார்களுக்கு அரசு தரப்பில் பத்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது இதற்கான செயல்முறை என்ன என்றும் இது எந்த மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது என்றும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தாலும் நீங்களும் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் ஹரியானா மாநிலத்தில் பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அவர்களின் தொழிலை மேம்படுத்த மாநில அரசு குறைந்த வட்டியில் கடன் வழங்குகிறது அவர்களுக்கு இரண்டு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை வழங்கப்படுகிறது தொழில்துறை மற்றும் சிறு வணிகத்தின் கீழ் என்எஸ்எஃப்டிசி மூலம் பட்டியல் இன மக்களுக்கு பிபிஎல் ரேஷன் கார்டு மூலமாக தொழில் கடன்கள் வழங்கப்படுகின்றன ஹரியானாவில் பட்டியல் சாதி நிதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தால் சுய வேலைவாய்ப்பு திட்டம் நடத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் பிபிஎல் கார்டு உள்ள பட்டியலிட்ட சாதி இளைஞர்கள் தொழில் செய்ய ஊக்குவிக்கப்பட்டு தொழில் தொடங்க கடன் வழங்கப்படுகிறது ஹரியானா மாநிலத்தில் வசிப்பவர்கள் பட்டியல் சாதியின் கீழ் வரும் மக்கள் பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவராக இருந்தால் அவர்கள் இந்த கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்டதுடன் கடன் தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் உடனடியாக டெபாசிட் செய்யப்படும் அரசு வழங்கும் இந்த கடனுக்காக வட்டி விகிதத்தில் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது பிபிஎல் ரேஷன் கார்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது என்பதால் அத்தகைய குடும்பங்களில் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமே இந்த கடன் உதவி கிடைக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்காது பிபிஎல் ரேஷன் கார்டில் கடன் பெற நீங்கள் வங்கிக்கு நேரடியாக செல்ல வேண்டும் பிபிஎல் ரேஷன் கார்டில் கிடைக்கும் கடனை பற்றிய தகவலை பெற்று விண்ணப்ப படிவத்தை அங்கே வாங்க வேண்டும் இதற்கு பிறகு நீங்கள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் கடனுக்கு தகுதி பெற்றிருந்தால் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்